அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் டிபெண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு சம்பவங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா பிணைய கைதிகள் நாலு பேர்த்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் இதுக்கான ஸ்பெஷல் ஆப்ரேஷன் துவங்கப்பட்டிருக்கிறது பட் ஆனால் அந்த நாலு பேர்த்தை மீட்டுட்டு வந்தாங்கல்ல இதற்காக பலி கொடுக்கப்பட்ட உயிர்கள் எவ்வளோன்னா மேபி எண்பதுன்றாங்க ஒரு தரப்பில் இன்னொரு தரப்பில் வந்து நூற்றம்பதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் பாலசீனம் தரப்புலையும் இருந்துருக்கிறாங்க இந்த இந்த ஆப்ரேஷன் எப்படி கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க நாலு பிணைய கதிகளை தூக்குனாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் மற்ற அரசியல் நிகழ்வுகளும் நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப்பான ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம நேற்று இஸ்ரேலை பற்றி சொல்லியிருந்தோம் குறிப்பாக ஆ கேண்டஸ் அவர்கள் கொஞ்சம் நிதனையாகும் அவர்களோட ஆப்ரேஷன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை இலக்கு வந்து கரெக்டாக போகிற மாதிரி தெரியல அதனால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை நாங்கள் விலக போகிறோன்ற மாதிரி அவங்க கொடுத்த டேட் என்னையோடு முடிப்போகுது ஆனால் இந்த டோ இந்த இறுதி டேட்டில் ரிசீவ் பண்ணுக்குற தகவல் தான் மிகப்பெரிய தகவல் மேபி அவர் அப்படியே ஹோல்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா நஸ்ரியத் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க நசிரியத் கேம்ப் அப்படின்னா நார்மலாகவே காசா குளர் பார்த்தோன்னா மூணு நாலு கேம்ப் இருக்கும் அங்கே வந்து அகதிகள் அதிகமான அளவுக்கு ஸ்டே பண்ண வச்சுருப்பாங்க அந்த அகதிகள் கேம்புக்குள்ளார நடத்தப்பட்ட ஆப்ரேஷனில் தாக்குதலில் நாலு பேரை வந்து உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நாலு பேர் உயிரோடு மீட்டு கொண்டு வந்த வீடியோ பதிவு நீங்கள் சைடில் பாருங்கள் ஒரு சில வீடியோ நான் போட்டிருக்கேன் அவங்க அவங்க அப்பாவோட தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அவங்க குடும்பத்தோட இணைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நிதனையாக அவர்கள் வந்து நாலு பேர்த்தையும் பார்த்து மீட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பேசியிருக்கிறாரு அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு அதுக்கப்புறம் அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாலு பேர் அவங்க மீட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க அவங்க இஸ்ரேல் முழுவதும் பெரிய ஒரு கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுக்கு திளைத்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாலு பேர்த வந்து உயிரோட மீட்டு கொண்டு வந்துட்டாங்க இது பெரிய விஷயம் ஏன்னா காசா குளாரை போயிட்டு அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை அதுவும் உயிரோட எந்த ஒரு சேதாரம் ஒரு சின்ன இது கூட எதுவுமே இல்லாத அளவுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் பட் இதற்காக பலி கொடுக்கப்பட்ட உயிர்கள் என்ன அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் ஒரு கமாண்டர் வந்து இழந்திருக்கிறார் இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஷின்பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வச்சுருந்தாங்க ஏன்னா அவங்க ஐடியா விசரல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸனுடைய இன்னொரு பிரிவு வந்து ஷின்பெட் அப்படின்றது அவங்கள தனிப்பட்ட ஒரு பிரிவு வந்து இதற்காக ஒரு உருவாக்கி அந்த நாலு பேத்தை வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க நாலு பேர்த்தில் ஒரு பெண்ணு அவங்க பேர் வந்து அரகமணி இந்த அரகமணி தான் இந்த மியூசிக் அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டோடு போகும்போது அந்த டிவிஎஸ் கூட்டியில் கொண்டு போன வீடியோ தான் பெரிய வைரலாக இருந்தது அதுக்கப்புறம் மேவி மியர் அப்படின்ற ஒருத்தரோட வயசு இருபத்தி ஒன்று அப்புறம் வந்து கோவோ அப்படின்ற ஒருத்தரோட வயசு வந்து இருபத்தி ஏழு சலோமியூ அப்படின்ற ஒருத்தர் வயசு வயசு வந்து நாற்பது வயசுங்க இவங்க எல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க பட் அந்த நஸ்ரியத் கேம்ப் இருக்கு இல்லையா அந்த நஸ்ரியத் கேம்ப் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் கற்பனையாக பேசுறதை விட கொஞ்சம் விஷுவலாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வரைபடத்தில் ஒன்று அப்படின்னு போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்குல்ல இந்த இடத்துல தான் தாக்குதல் இந்த ஒன்று அப்படின்ற நம்பர் நஸ்ரியத் கேம்ப்புக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த கடல் பகுதி பக்கத்தில் தான் அமெரிக்கானுடைய செயற்கை ஃப்ளோட்டிங் துறைமுகம் துறைமுகமில் ஒரு கப்பல் வந்து இறங்கி இந்த இவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்கிறாங்கல்ல அந்த இடத்துல உதவி செய்கிறது இன்னொன்று ரெண்டுன்னு போட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க டயர் அல் பேல்ப் அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த பகுதியிலும் அப்பார்ட்மெண்ட் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இந்த பகுதி முழுவதும் தாக்கல் நடந்திருக்கிறது இப்போ ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் நான் இன்னொரு விஷயத்தையும் கிளியராக சொல்லிவிட்டு கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரஃபா பகுதி இருக்குல்ல இந்த பிலடெல்பியா காரிடர் ஆல்மோஸ்ட் அந்த எண்டு வரைக்குமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அந்த எண்டு வரைக்குமே பாருங்கள் தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த ரண்டுன்றிருக்கு பற்றிய நம்பரு அந்த ரெண்டுன்னு இருக்கிற நம்பர் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை கான்யூனிஸ் பகுதியில் அதிரடியாக உள்ளே அனுப்பிட்டுருக்காங்க அதுதான் வண்டியில் ஃபுல்லாக இந்த பக்கம் லோடெல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்கள அனுப்பிட்டுருக்காங்க ஸோ இந்த பகுதியும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க மத்திய தரை கடல் பகுதி அந்த சைடுன்னு பாருங்கள் ஒரு தாக்கத்தில் இரண்டு மூணு இடத்துல வந்து இருக்காங்க இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்போ எந்த இடத்துலேருந்து தாக்கல் பிணையக்கதிகள் மீட்டிருக்காங்கன்னா நசிரியத் இருந்து மீட்டிருக்காங்க அந்த மீட்ட கதிகள் நேராக அவசர அவசரமாக அமெரிக்கா உடைய இராணுவம் நிலை நிறுத்தியிருந்தாங்கள்ல அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்து ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ரேஜியஸை வந்து இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வராங்க சரி எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த தாக்குதலாம் நடந்ததுக்கு சொல்கிறேன் நான் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க நேரடியாக மக்கள் மத்தியிலே போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அமெரிக்க தரப்பில் உணவுகள் உணவு பொட்டணங்கள் மீதி மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் வந்து இடையில அமாஸ் வந்து உள்ள நுழைஞ்சி தடுக்காத மாதிரி நாங்களே நேரடியாக கொடுக்குறோன்னு இருக்காங்க இதில் அவங்க கொடுக்கும்போது இன்னொரு புகைப்படம் ரொம்ப ஃபெமிலியாக இருந்தது அதில் ஒரு ஒயிட் கலர் டீ ஷர்ட் இருக்கும் அந்த ஒயிட் கலர் டீ ஷர்ட் வந்து மக்களோடு மக்களாக இருந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார் நாலு பேர் பக்கம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைத்தவொடனே இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு ரவுண்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த யூஎன்ஆர்டபிள்யூ அங்கே தாக்கு நடத்தினா அதுவுமே அது பக்கத்தில் தான் இருக்கிறது அந்த தாக்குதலும் இதையும் நீங்கள் சம்மந்தப்பட்டால் இந்த தா இன்னைக்கு காலையில் அதிரடியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஹெலிகாப்டர்லேருந்து தாக்குதல் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு சைரன் ரவுண்டு கேட்டவொடனே டக்கு டக்குன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் அப்படின்னாங்க எண்பது பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஊடகங்கள் இல்லை இல்லை நூற்றம்பது பேர் பக்கமே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க நிறைய குழந்தைகள் பெண்கள் நிறைய பேர் வந்து கை இருந்து நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க அந்த வீடியோ பதிவு எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அது எயிட்டீன் ப்ளஸ் கூட இல்லை அது யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோவே பேன் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது ஸோ அந்த வீடியோ பதிவும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் திருப்பி அவங்க சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் பிணைய கைதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டோம் ஸோ அந்த பிணைய கைதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க கேம்புக்குள்ளே தான் போது நாங்கள் அந்த பகுதியை தாக்கல் நடத்துகிறோன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த பெரிய அளவுக்கு இவ்வளோ மக்கள் இறந்துருக்கிறாங்களே எப்படி நீங்கள் மனிதாபிமான மற்ற தாக்கல் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று இஸ்ரேல் தரப்பை கேட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தாக்கல் நடத்தப்பட்டதுனால தான் எங்கள் ஆளுங்களா நான் மீட்டுகிட்டு வந்தோம் அப்போ மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க இதுதான் நாங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்து சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தரப்பில் என்ன அப்படின்னா அந்த பிணையகதிகளை விட்டுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை இவ்வளோ பிரச்சனையே இல்லை இவ்வளோ உயிரிழப்புகளே இல்லை அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அம்மாசு இந்த பக்கம் இஸ்ரேலும் அது வேறு விஷயம் பட் அவங்கள கொண்டு போயிட்டு அந்த கேம்புக்குள்ளே பர்டிகுலராக அகதிகள் இருக்கக்கூடிய கேம்புக்குள்ளேயே வச்சிருந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி தாக்குதல் நடத்தி நாலு பேற்ற மீட்டு கொண்டு போகிறாங்க பார்த்தியா இந்த சம்பவம் இந்த பக்கம் என்னதான் இருந்தாலும் அதாவது பாலஸ்தீன தரப்பில் ஏற்கனவே ஐநாவில் பிளாக் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க மீதி எல்லாமே பண்ணாலுமே வந்து இந்த ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கானுடைய துணையோடு தான் பண்ணியிருக்காங்க அமெரிக்கானுடைய வேலையோடு தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப துல்லியமாக தகவலை கொடுத்துருக்காங்க கரெக்டாக அதிரடியாக டக்கு டக்குன்னு உள்ளே போயிருக்காங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க கூட்டு போயிருக்காங்க அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் தரப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விலை கொடுத்தாவது எத்தனை உயிர்களை பலி பலி கொடுத்தாவது நாங்கள் வந்து இனி மீட்க போகிறோம் நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டுன்னு சொல்கிறாங்க எனக்குள்ள இன்னொரு கேள்விகளும் இருக்கிறது அப்போ நீங்கள் ராஃபா பகுதிக்குள்ளே பெரிய அளவுக்கு தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிற இஸ்ரேல் வந்து என்ன சொன்னாங்கன்னா நிறைய கைதிகள் வந்து இந்த வழியாக அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட்டு இந்த ஒரு மீட்பு ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே காசாக்குள் நடந்தது இதே மாதிரி தாக்கல் நடத்தும் போது இரண்டு பேர் வந்து பிணைய கைதிகள் கரெக்டாக வெள்ளக்கொடியை ஏற்றிட்டு வரும்போது அப்போ இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் அவங்களும் அந்த சைடு தான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய அளவு கண்டுபிடிச்சாங்க பட் இந்த டைம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதல்லவா அதனால் மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் வந்து அம்மாஸ் தரப்பில் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க உஷாரானது மீன்ஸ் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை முழுமையாக நாங்கள் ஆஸ்திரியர் நீ விடுற மாதிரி இல்லைன்ற சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல அம்மாஸ் வந்து என்ன பெரிய விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் வந்து அவங்க லைவாக மக்களோட மக்களாக இருந்து குறிப்பாக நசரியாத் கேம்புக்குள்ளே இருந்து மீட்டுட்டு வந்திருக்காங்கன்ற ஒரு தகவல் தான் மிகப்பெரிய இனி பேசப்படும் நம்ம என்ன தான் நீங்கள் விளக்கங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த இழப்புகள் கிட்டத்தட்ட எண்பதுக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் மக்கள்னால் குழந்தைகள் நிறைய பேர் குழந்தைகள் பெண்கள் எல்லாமே வந்து இழ இறந்து போயிருக்காங்கன்னா நாலு பேர் மீட்கிறதுக்காக இவ்வளோ எடுக்கிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இசையல் தரப்பில் பிணைய கைதிகளை எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு லீஃப் வந்து போட்டிருக்காங்க தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இவங்க தரப்பில் ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இன்று ஃபுல்லாக காசாக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல் தான் ஃபுல்லா நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் ஒரு ரெண்டு மூணு வாரமா ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஏற்கனவே இது மாதிரி கேம்ப் பக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒரு இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஒரு முப்பது பேர் பக்கம் இருந்தாங்க அதற்கு வந்து ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க சரி பார்க்கலாம் இனி அம்மா தரப்பில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க இல்லை இஸ்ரேல் தரப்பில் என்ன விதமான இனி ஆப்ரேஷன் அடுத்தக்கட்ட ஆப்ரேஷன் நான் உடனடியாக தொடங்க போறேன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மேலேருந்து ஒரு சில தாக்குதல் எஸ்புல்லா தரப்புலன்னு ஒரு சில தாக்குதல் வந்து நடத்தப்படுதான் வந்து சொல்லப்படுகிறது அடுத்து நம்ம எமினி அவதிக்கள் வந்து ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு நேற்று சுட சுட அந்த செய்தியை சொல்லியிருந்தேன் ஐ மீன் அப்போ தான் நான் லைவாக சொல்லியிருந்தேன் நான் பேசிகிட்டு அந்த வீடியோ எடுக்கும்போது ரெண்டு மூணு தாக்குதல் ஏமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனா பக்கத்தில் இருக்காங்க எமினி அவதிகள் மீது நடத்தினாங்கன்னு சொன்னேன் ஸோ அதுக்கான வரைபடங்கள் பார்த்தோன்னா தெரியும் சனா பக்கத்துலேயும் ஒரு தாக்குதல் ஹல் அவுதீதா பகுதியும் அதுக்கு மேலே வந்து ஹல் சலீப் அது அதுக்கு கீழே இரண்டு மூணு தாக்குதலில் முன்னெடுத்திருக்காங்க பட் இறப்புகளை பற்றி எதுவுமே வந்து குறிப்பிடல இது அங்கே நடந்த சம்பவங்கள் ஸோ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் ப்ளஸ் காசாவுக்குள்ள நடத்துக்கிற பரபரப்பான சம்பவங்கள் இதுதான் இன்னும் தொடர்ந்து அதுக்கான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களை பதிவில் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரில் அப்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் நான் அப்படியே நம்ம மற்ற நிகழ்வுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரஷ்ய நிகழ்வு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று இந்த பிரேசிலில் டி ஜெனரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கவுன்சில் அவர் கவுன்சில் அப்படின்னா மேயர் அர்த்தம் அந்த மேயர் என்ன பண்ணியிருக்கா திடீர்னு ஆன்லைன் இதுக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க மீட்டிங்க்காக அந்த ஆன்லைனில் மீட்டிங் கூடும்போது திடீர்னு மனுஷன் வந்து உள்ளாடையோடு உட்காந்துருக்கிறாரு இந்த அப்போல்லாம் அந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் இருக்கும்ல கீழே எதுவுமே சும்மா சாட்டி ஓடையோ இல்லை வேறு ஏதோ இருந்துட்டு மேலே போட்டு நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணால் பரவாயில்ல ஒரு இருபத்தி எட்டு வயசு வந்து இப்படி பண்ணாருனா நியாயமான்ற மாதிரி இந்த வீடியோ பெரிய அளவுக்கு வயலில் இருந்தது அதை பேசுகிறவருக்கு அப்படி ஒரு சிறப்பு அதை வந்து லைவாக பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி புட்டின் வந்து இந்த குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள் அதாவது ஐரோப்பா நாடுகள் போடப்படுகிற தடையினால் பெரிய இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட கல்ச்சர்லேருந்து நாங்கள் பெரிய அளவுக்கு விடுபட்டுருக்குறோம் வெஸ்டர்ன் கலாச்சாரம் என்பது அவங்களோட கல்ச்சரும் சரி நாளுக்கு நாள் லிபரலைசேஷன்ன்ற பேரில் ரொம்ப மோசமாக பரவிட்டுருக்கு ஐ மீன் அந்த எல்ஜிபிடிக்கு மற்ற விஷயத்தவரை சொல்லிட்டுருக்கிறாரு அது மீன் எல்லா விஷயத்திலும் மிக மோசமாக பரவிட்டுருக்கு அதிலிருந்து நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு விடுபட்டுருக்குறோன்றதே மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் நான் பார்க்குறேன் நான் ஓவராலாக இந்த யுத்தத்தையும் தாண்டி அந்த கல்ச்சர் அடாப்டேஷன்லேருந்து நாங்கள் விலகி நிற்பதே இன்னொரு மேஜர் ஆஃப் த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன்லேருந்து ரஷ்யாவை அதிரடியாக தூக்கியிருக்கிறாங்க ஓவராலாக குறிப்பாக டானஸ் லுஹான் ஜாப்ரோசிசியா கெர்சன் ரீஜன் இது எல்லாமே மீண்டும் நீங்கள் பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி வர வரைக்கும் நாங்கள் உங்களை வந்து கொண்டு வர மாட்டோம் அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க நேட்டோ நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உக்ரைனுக்குள்ளார ஒரு ஸ்பெஷல் என்மா மாதிரி ஒரு போஸ்ட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அங்கே உள்ளே கொண்டு போய் அமர்த்ததற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து தீ தீட்டியிருக்காங்களா ஸோ அல்மோஸ்ட் அவன் நம்ம சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க நெருங்க போகிறாங்கன்றதான் நட நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் தொடர்ந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் உக்ரைனுடைய மினிஸ்டர் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட் இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்து முடிஞ்சது இருபத்தி ஏழு பர்சன்ட் மட்டும்தான் ஆப்ரேஷனில் இருக்குது சாரி மீதி ரெண்டு பவர் யூனிட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க எழுபத்தி மூணு பர்சன்ட் வந்து தெர்மல் பிளான்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இருபது பர்சன்ட் ஹைட்ரோ பவர் யூனிட் வந்து ஒர்க் ஆகலை சார்ஜ் ஸ்டேஷன்லேருந்து எதுவுமே வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்குதுன்னு இருக்காங்க நான் டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி நான் காலைல சொல்லியிருந்தேன் ஃபெடரிக்சன் அவர்கள் பற்றி இந்த ஃபெடரேஷன் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு நைஃப் கத்தி எடுத்து ஒரு குதாக போனார் அவர் தப்பிச்சிட்டாருன்னு நினச்சேன் நான் நான் நினச்சேன் அந்த செய்திகளின் அடிப்படையில் சாரம் ஒருவேற டிடி டிடினா ஃப்ரான்ஸில் நடந்த செலிப்ரேஷனுக்கு வந்து போக அங்கே போகும்போது தான் இந்த த சம்பவத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தெளிவான விளக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ லைவ் நியூஸாக ஜஸ்ட் அவ அட்டாக் பண்ண போயிருக்காங்க ஆக்சுவலாக அது கிளம்பி போகிற பிளான்ல தான் இருந்திருக்காங்க இவங்க அட்டாக் பண்ண போகும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்களா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு கிளியரான்னு டீட்டெயில் கொடுக்கல ஆனால் ஹெட் இன்ஜூரி ஆகிருக்கு அதனால் அவங்க ஒட்டுமொத்தமாக கேம்பிங்கை கூட அவாய்ட் பண்ணுறாங்க ஓவரால் அவங்க இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ஒரு ஒருத்தாங்க அவள் திடீர்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நைஃப் எடுத்து கொடுத்தா வந்தாரில்ல அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்களாம் அவருக்கான விசாரணைகளும் வந்து சென்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ டென்மார்க்கினுடைய ப்ரைம் மினிஸ்டர் கொஞ்சம் கவலைக்கடன் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அதாவது செக்யூரிட்டி பிரீச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூரோப்பிய யூனியனில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது இது என்ன சுற்றி நடந்தாலும் இப்போ ஓகேன்றனால அது சம்மந்தமே இல்லைனாலும் அதுக்கும் ரஷ்யாவை தொடர்பு படுத்தினாங்க இதுக்கு வெளிப்படையாகவே தொடர்பு படுத்த போகிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஐரோப்பாவுக்குள்ளார கொஞ்சம் கலப்ப கலக்கத்தை ஏற்படுத்தும் வெனிசுலா வெனிசுலா அப்படின்னா உடனே நம்மளுக்கு அமெரிக்காவுடைய எதிர்ப்பு மனநிலையை வந்து டக்குனு வரணும் பொருளாதார தடைகள் மீது எல்லாம் வந்து போட்டிருந்தாங்கல்ல ஆனால் திடீர்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லா பொருளாதார தடைகளையும் மீறி துருக்கி என்ன பண்ணுறாங்க போயிட்டு அங்கே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்களை நோண்டி தோண்டி எடுப்பதற்காக ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அமெரிக்கா ரியாக்ஷன் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா குறிப்பாக தர்க்கி அவங்க கூட்டணில் இருக்கக்கூடிய நாடுகள் நேற்றோ நாடுகள பொறுவையில் அவங்க கூட்டணியில் இருக்காங்க ஸோ என்ன மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிக்க போகிறாங்க தெரியல பட் அர்ஜென்டீனாவை கடை போய்ட்டு ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல் அமெரிக்கா பெரிய அளவுக்கான ஆயுதங்களை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்களாம் உக்ரைனுக்கு கொஞ்சம் மினிமம் சைஸ் தான் வந்து கொடுக்குறாங்களாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளார கண்டிப்பாக தைவானை வந்து சீனா அடிக்கும் அப்போ நம்ம ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறி இருக்கக்கூடாது உக்ரைன் எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தைவானுக்கு நம்ம உதவி பண்ணணும்னா வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அதனால் நம்ம ஆயுதங்களை வந்து பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இல்லைன்னா இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று ஒலிம்பிக்கில் இப்போ ஃபேரிஸில் நடக்க போகுது இல்லையா இரண்டு மூணு வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி அதையும் மீறி பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் மீது வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அத்லெட்டிக் இருக்காங்கள்ல அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அத்லெட்டிக்கை வந்து சப்போஸ் பான் மேல் பயாலஜிக்கல் மேல் இல்லை செக்ஸ் சேஞ்ச் அது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான் இப்போ தமிழ் தமிழகத்தில் எப்படி திருநங்கைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பர்டிகுலர் ஒரு வார்த்தை மட்டும் தான் டிரான்ஸ்ஜெண்டர் உமன் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் மேன் அந்த இரண்டு வார்த்தையை தான் சொல்லணும் மற்றபடி வேறு எதுவுமே சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அப்யூஸ் பண்ணுற வார்த்தையாக சொல்லி அங்கேயும் அவங்களை கைது பண்ண வேண்டியதாக இருக்கும் பத்திரிகைகளை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு இருக்காங்க என்ன பாஸ் அலோவ் இல்லைனாங்க ஏன்னா இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அலோவ் பண்ணிட்டாங்க உள்ள ஒலிம்பிக் அலோ அலோவ் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து ஒரு சிலர் வந்து மூன்றாம் நிலையில் வந்து இது மாதிரி பேசிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெஸ்டர்ன் கலாச்சாரம் வேறு லெவலில் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஃபைனலாக மொத்தம் உலகளாவிய அளவு அளவில் யார் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம் வீடியோ பதிவு இந்த லிஸ்ட்டில் அமெரிக்கா வந்து முன்னிலையில் இருக்காங்க ஸோ கடன் வாங்கி நான் பணக்காரன் நிரூபிச்சுட்டு இருக்காங்க முப்பத்தி நாலு புள்ளி நாலு ட்ரில்லியன் அடுத்து யூகே ஒம்பது புள்ளி அறுபத்தஞ்சு ட்ரில்லியன் இந்த ஜி செவன் நாடுகள்னு சொல்கிறாங்கல்ல பெருமையாக பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக கடன் வாங்கின நாடுகள் அப்படின்னு நம்ம இதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் ஏன்னா ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகள் தான் ஜி செவன் நாடுகள் யூஎஸ் யூகே ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி கனடா இவங்க தானே பாருங்கள் அதிகபட்சம் கனடா பாருங்கள் ரெண்டு புள்ளி ஒம்பது ட்ரில்லியன் அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீனா பாருங்கள் எட்டாவது ஒம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் அப்புறம் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா ஆங்காங்க ஸ்பெயின் பாருங்கள் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு ட்ரில்லியன் இதில் நீங்கள் எல்லாத்தோட கீழே வந்தீங்கன்னா இந்தியா இருபதாவது இடத்துல இருக்காங்க மீதி மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இந்தியா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் அளவுக்கு கடன்கள் அதான் அமெரிக்க டாலரில் நான் கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நெதர்லாந்து டர்க்கி போர்ச்சுக்கல் ஆஸ்திரியா எல்லாமே வந்திருக்கு இல்லை ரஷ்யா பாருங்கள் இருபத்தி ஒம்பதாவது இடத்துல இருக்காங்க கடன் வாங்கின லிஸ்ட்டில் இதில் குறிப்பாக இஸ்ரேல் பாருங்கள் அவங்க கடன் வாங்கின லிஸ்ட்லேயே அவ்வளோவோ இல்லை அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஸோ பொருளாதார ரீதியாக இஸ்ரேல் அவ்வளோ சீக்கிரம் விழ விழ முடியாது ஏன்னா அவங்க கடனும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல அவங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன் நான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேல் நன்றி வணக்கம்